மொக்க வராதீங்க, டைம் வேஸ்ட். நல்லா இருக்கு, சூப்பர் தல, சூப்பர், நல்லா இருந்ததுண்ணா. அப்போ படம் நல்லா இருக்கு, ட்விஸ்ட் நல்லா இருக்கு, கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு, நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஆ, படம் நல்லா இருந்துச்சு, சூப்பர், படம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, பார்க்கலாம், ஓகே தான், பட் ரொம்ப எதிர்பார்ப்புக்கு அளவுக்கு இல்லை, அந்த இதுதான், சூப்பர், சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருக்கு. விக்ரம் நல்லா நடிச்சிருக்காரு, இருந்தாலும் கொஞ்சம் ட்ரையாக போயிடுச்சு படம், வேற ஒன்றும் இல்லை. படம் வேற லெவல், சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா, தலை விக்ரம் படம்னாலே தரமா இருக்கேன், நல்லா இருந்துச்சுண்ணா படம், வேற லெவல். நான் சொல்ல போனேன், படம் நல்லா இருந்துச்சு, விக்ரம் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்கு. மொக்க வராதீங்க, டைம் வேஸ்ட். ப்ரோ ஒன்றும் சொல்றது இல்லை ப்ரோ, ஃபுல்லாக லாக் தான் ப்ரோ, 20 நிமிஷம் கட் பண்ணக்கம்மா எதுவுமே தெரில, ஓகேவா, வராதீங்க. பண்ணிட்டாங்க ஆனாலும் எதுவுமே தெரில, ஓகேவா, ஃப்ரீயாக ஒரு அட்வைஸ் தரேன், வராதிங்க, அவ்வளோதான். ப்ரோ ப்ரோ ட்ரெயிலர் பார்த்துட்டு பயங்கரமாக இருக்குன்னு சொன்னார், இப்பெல்லாம் போட்டு வந்தோம் ப்ரோ, கடையில் போட்டு காசு வாங்கிட்டு வந்தோம், சாப்பிட்டுவே பரவாயில்ல ப்ரோ. ப்ரோ ஆனால் ஆஜியா பாட்டாலாம் ஃபஸ்ட்டில் எல்லாமே நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு, அதுக்கம்மா வேணா சென்டிமெண்ட்டு, நான் எவ்வளோ நிறைய சென்டிமெண்ட்லாம் பார்த்துரா, இது வேணாம் விடுங்க. மேக்கிங் வாஸ் குட், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் தான் ப்ரோ. சரியாவே இல்ல, செம்ம தூக்கம், நானும் பாதியில் உட்காந்து படுத்து தூங்கிட்டேன். 20 நிமிஷம் போட்டிருந்தா நான் அப்பயே எழுந்து போயிருப்பேன் முதல்ல. கிளைமேக்ஸ் பூமர் கிளைமேக்ஸ் தான் இருந்துச்சு. ஆமாம், அதே புதுசாக ட்ரை பண்ணி, புது பூமர் இது, புதுசாக பூமர் போட்டிருக்காங்க. ஆ, பார்த்துல விக்ரமோட ஆக்ஷன், ஆ படம் ஓகே தான், கடைசியாக கொஞ்சம் சொதப்பிட்டாங்க, இந்த கிளைமேக்ஸ்லாம் சரியாக இருக்கும். முன்னாடி மூணு மணி நேரம் படத்துலேயே அப்படி தான் சொன்னாங்க, இப்போ 2.5 மணி நேரம் தான் ஆயிருக்கு, அப்பவும் அப்படி தான் இருக்கேன். ஆ, கிளைமேக்ஸ் அதை மாற்றலாம் நினைக்கிறேன், ஆனால் அது கொஞ்சம் சொதப்பலாக இருந்துச்சு, வேற எதுவும் கிடையாது. நான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன், ரெண்டாயிரம் டைம் ஓகேவா இருக்கா? ஆ, ஓகேவா இருக்கு, கிளைமேக்ஸ் தவிர்த்து இதெல்லாம் போகுது, கிளைமேக்ஸ்லாம் ஓகே. ஆ, விக்ரம் ஆக்டிங் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, அவ்வளோதான், விக்ரம் ஆக்டிங்காக பார்க்கலாம். நீ என்ன சொல்லமாட்டீங்களா, என்ன ஓடுறாங்களா, விக்ரம் ஆக்டிங் தவிர மற்ற எதுவுமே நல்லா வேணும், விக்ரம் ஆக்டிங் ஆனால் வந்து பார்க்கறீங்க, செம்மையாக இருந்துச்சுன்னா ஓப்பனிங் செம்மையாக இருக்குது, அந்த ஜெயில் சீன்லாம் செம்மையாக இருந்துச்சு, லாஸ்ட்டில் மட்டும் ட்ரிம் பண்ணாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் மட்டும், ட்ரிம் பண்ணிட்டாங்களா, அதான் ஏதோ 20 நிமிஷம் ட்ரிம் பண்ண, ஆ அது மட்டும் இருந்தால் ஏதோ பிடிச்சிருக்கலான்னு தோணுது, விக்ரம் ஆக்டிங் ஆனால் சமணம், விக்ரம் ஆக்டிங் அதுக்குமே வரலாம் பார்க்குறது படத்தை, விக்ரம் ஆக்டிங் சூப்பராக இருக்கு, அதுக்கே வரலாம் பார்க்கலாம், விக்ரம் ஆக்டிங் மட்டும் பார்க்கலாம், அதுக்கு மட்டும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாட்டு மட்டும் நல்லா இருந்தது, அவ்வளோதான், எந்த பாட்டு, ஃபஸ்ட்டு ஒரு ஆதிரா பாட்டு, அவ்வளோதான் ஒன்றும் இல்லை படத்து, நிஜமாக ஒன்றும் இல்லை, ஐயோ நல்லா இருந்துச்சுண்ணா, ஐயோ கடை நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது, வேறு எதுவும் சொல்ல முடியாது. நான் கடைசியில் படம் முடியுது பார்த்து நிற்கேன், திடீர்னு டைட்டில் கார்டை போட்டு அமுச்சு விட்டாங்கண்ணா, சரி என் கார்டை போட்டு அமுச்சு விட்டானுங்க, நான் படம் போடுவாங்கன்னு நினச்சேன்னா என் கார்டை போட்டு அமுச்சு விட்டானுங்க, வேறு ஃபினிஷிங் இல்லை, ஃபினிஷிங் இல்லைண்ணா, அந்த கட் பண்ணரில் போயிடுச்சு.